Friends, welcome to Dev's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு ஃப்ரூட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். பலாப்பழத்தை வச்சு ஒரு இனிப்பு போண்டா பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து சீசன் டைமில் தான் கிடைக்கும், அதனால் கண்டிப்பாக சீசன் இருக்கிறப்பயே வாங்கி சாப்பிடுங்க. வெறுமனே பழமாக சாப்பிடாம இந்த மாதிரி போண்டாலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பலாப்பழ போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, நான் வந்து 3 பீஸ் பெரிய சைஸ் பலாப்பழ பீஸாக எடுத்திருக்கேன். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, காயாக இருந்தால் நல்லா இருக்காது. இனிப்புக்கு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். பலாப்பழத்துக்கு ஏற்ற ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன், வாசனைக்காக 3 எடுக்கேன். இது கூடவே நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போண்டா பண்ணுறதுக்கு நம்ம பலாப்பழத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் ஒரு கோடு போட்டு, நடுவில் பலாப்பழத்துக்குள்ளே சீடு இருக்கும் தெரியுமா, அந்த சீடை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துடலாம். அதே போல் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்கின்னு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப இந்த ஸ்கின் வந்து பிளேடில் மாற்றி அரைப்படாது சரியாக, அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்குது, ஆனால் இது நல்ல பழம் தான். இதே மாதிரி நான் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் சீடை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நல்லாவே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும்னா என்னால் நல்லா குட்டி குட்டியாகவே சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 பீஸ்லேயும் உள்ள அந்த சீடை எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இது கூடவே எடுத்து வச்சுருக்க சர்க்கரை போட்டுக்கலாம். அதாவது பழம் வந்து நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா சர்க்கரை வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூடயே அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்காக 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது நான் சேர்த்த பொருள்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவு போட்டு கெட்டியாக வந்து மாவை கொண்டு வந்துடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி அரைச்சனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு போண்டா சரியாக வராது, அதனால் நான் இதில் இன்னும் தேவையான அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்து நல்லா ஒரு திக்கான பேட்டருக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 5 ஸ்பூனில் 3 டீஸ்பூன் வந்துட்டு நான் அரிசி மாவு போடுறேன். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அரைச்சதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பேட்டர் இருக்கணும், அப்போ தான் போண்டா வந்து நல்லா சூப்பராக வரும். அரிசி மாவு நிறையா போட்டால் தப்பு இல்லை, நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக வந்து உப்பு போடுறேன், ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து போண்டாக்கு வந்து பேட்டர் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்துட்டு கடாய் வச்சுட்டேன். கடாயில் வந்து மூழ்கி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேவை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து, ரொம்ப பெருசாக வேண்டாம், சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து போடுங்க. இங்கே வந்து ரொம்பவும் தண்ணியாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். நல்லா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்து பலாச்சொல மாவு எல்லாமே வேகணும். ஒரு பக்கம் வேகட்டும், அடுத்த பக்கம் திருப்பிறப்ப காட்டலாம். போண்டாவோட ஃபஸ்ட்டு பக்கம் வந்துருச்சு, இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து பாதி திருப்பிட்டேன், நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது. அதாவது போட்ட உடனே திருப்பினீங்கன்னா ஒட்டின மாதிரிக்கு தான் வரும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. பாருங்கள், கடாயில் எதுவுமே ஒட்டலை, நல்லா அழகாக வந்திருக்குது. இப்போ கீழ்ப்பக்கமும் நல்லா வேகட்டும் காட்டுறேன். போண்டா வந்து 2 பக்கமும் நல்லா வந்து கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிட்டு, இப்போ நம்ம வந்து எண்ணெயை வடித்து வேறு பிளேட்க்கு மாற்றிக்கலாம்.
அதே போல் நீங்கள் இதில் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம். போண்டா வந்து நல்ல உப்பெல்லாம் நல்லா வரும். ஆனால் நான் அதில் எதுவுமே போடாமல் சும்மா நார்மலாக ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸை வச்சே நான் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடாலாம் போட்டால் உடம்புக்கு ஆகாது, ஆனால் எப்போயாவது சேர்த்துக்கலாம், ஆனால் வேண்டாம், இதுவே வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பலாப்பழ இனிப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குது. அந்த பலாப்பழத்தோட வாசனையோட நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த சீசனில் ஒன் டைம் வாங்கி செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்.